வெல்கம் டு நம்ம ஊர் வேலூர். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேலூரில் இருக்கிற செலிப்ரிட்டிஸை பற்றி தான். இவர் தான் நடராஜ முதலியார். தமிழ் சினிமாவோட லெஜெண்ட் இவர் தான். இவர் நம்ம வேலூர் தான். 1917 இந்தியன் ஃபிலிம் கம்பெனி லிமிட்டட்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். சவுத் இந்தியாவோட முதல் சைலண்ட் ஃபிலிம் எடுத்தவரும் இவர் தான். அந்த மூவி பார்த்தீங்கன்னா கீச்சகவதம். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றின ஆர்டிகல்ஸ் அப்போவே நிறைய பத்திரிகையிலையும் நிறைய புத்தகங்கள்லையும் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஏஆர் ரஹ்மானோட ஃபாதர் தான். இவர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற குடியாத்தம். இவர் மிஸ்டர் ஜுடோரத்னம். இவரும் குடியாத்தம் தான். இவரோட டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா தாமரைக்குள்ளம். நிறைய படத்தில் இவரோட ஸ்டன்ட்ஸு எல்லாமே இருக்கும். இவர் டைரக்டர் வெற்றிமாறன். இவரோட டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா தனுஷோட பொல்லாதவன் தான். இவர் ராணிப்பேட்டை. இவருக்கு ஆடுகளம் படத்துக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டும் கிடச்சிது. இவர் வந்து விசாரணை, அசுரன் போன்ற பல படங்களை ஹிட் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக விஷ்ணு விஷால். இவரோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு. இவர் வந்து குள்ளநரி கூட்டம், இன்று, நேற்று, நாளை போன்ற பல படங்களில் நடிச்சிருக்காரு. 2016 ப்ரொடியூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், கதாநாயகன், இடம் பொருள் ஏவல் அப்படின்ற படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஆக்டர் தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ். இவர் வந்து விஜய் டிவியில் காதலிக்க நேரமில்லைன்ற சீரியலில் அறிமுகமானார். இவர் 2012 அட்டகத்தின்ற படத்தில் நடித்து பல பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் வாங்கியிருக்காரு. இவங்க வடிவுக்கரசி மேம். இவங்க பார்த்தீங்கன்னா வேலூர் தான். இவங்களோட டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற 4 லாங்குவேஜஸ்லேயும் 350 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. 25 சீரியல்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. அடுத்தது வாணி ஜெயராம் மேம். இவங்களோட ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா தாயும் சேயும். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், மராட்டி, பெங்காலி, தெலுங்கு போன்ற 8+ லாங்குவேஜஸில் 8000 சாங்ஸ்க்கு மேலே பாடியிருக்காங்க. இவங்களுக்கு 3 நேஷ்னல் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. இவர் நெல்சன் திலீப்குமார். இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா. விஜய் சாரோட 65th மூவியையும் இவர் தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலமாக மோஸ்ட் ப்ராமிசிங் டைரக்டர் என்ற அவார்டையும் வாங்கியிருக்காரு. விஜய் டிவியில் வர டாப் ஷோஸான பிக் பாஸ், சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1 ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பாக்யராஜ் கண்ணன். இவர் பார்த்தீங்கன்னா ரெமோ, சுல்தான் போன்ற படங்களோட டைரக்டர். இவரும் நம்ம வேலூர் தான். இவர் டைரக்டர் ஹெச் வினோத். இவரோட டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை. இவர் கார்த்தியை வச்சு காற்று வெளியீடை, தீரன் அதிகாரம் 1 போன்ற படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வையும் இவர் டைரக்ட் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அஜித் சார் நடிக்கிற வலிமையோ டைரக்டரும் இவர் தான். இவர் தான் பொம்மரிலு பாஸ்கர். இவர் அல்லு அர்ஜுனை வச்சு டைரக்ட் பண்ண பரகுன்றது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு படமான பத்ரா அண்ட் ஆர்யான்ற படத்தில் அசோசியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் மூவி பார்த்தீங்கன்னா பெங்களூர் நாட்கள். டைரக்டர் திரு. இவர் பார்த்தீங்கன்னா குடியாத்தம். இவர் தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் இந்துஜா. இவங்களோட டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா மேயாதமான். இவங்க மெர்குரி, பிகில் போன்ற படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களும் வேலூர் தான். இவர் ஆக்டர் ஆர்யான். இவர் எல்லா படங்களையும் வில்லனாக நடிச்சிருப்பார். இவர் 20+ மூவிஸில் ஆன்டி புரோட்டோகனிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு.